ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நூற்றாண்டு கடந்து ஓடிக்கொண்டிருக்கிற நீலகிரி மலை ரயில் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரயில் போக்குவரத்தை நீலகிரி மவுண்டன் ரயில்வே என்று அழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரயில் பாதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பிரிட்டிஷர்கள் பொதுவாக பொதுவாய்ப்பு எல்லா ட்ரெயினுமே தான் ஓடிட்டுருக்கு ஆனால் நம்ம நீலகிரி ட்ரெயின் வந்து இப்போ வரைக்கும் தான் கேஜில்தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் யுனெஸ்கோ நீலகிரி மலை ரயிலை வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் என்று அறிவிச்சிருக்காங்க நம்ம நாட்டுல ராக் அண்ட் பினியன் முறையில் ஓடும் ஒரே ரயில் இதுதான் இப்போ நம்ம இந்த ராக் அண்ட் பினியன்னா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெயின் என்ஜின் கடையில ஒரு இரும்பு பல் சக்கரம் வந்து பொறித்திருப்பாங்க அந்த பல் சக்கரம் வந்து பால்கள் இருக்க பல்களுடன் இணைந்து மலை ஏற ட்ரெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது இருந்து குன்னூர் வரைக்கும் நீராவி என்ஜின் யூஸ் பண்றாங்க குன்னூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் டீசல் என்ஜின் இயக்குறாங்க மேட்டுப்பாளையம் டு குன்னூர் மலைப்பாங்கான பாதை இருக்கிறதுனால ராக் அண்ட் பினியன் முறையில் நீராவி எஞ்சினை இயக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெயின் மலை ஏறுவதற்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும் மலை இறங்குவதற்கு மூணு நேரிலிருந்து நாலு மணி நேரம் எடுக்கும் நம்ம நீலகிரி ட்ரெயின் பிளெயின்ஸில் அதிகபட்சமாக முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் கார்ட் செக்ஷன்ல பத்தொம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் போகும் முதல்ல இந்த என்ஜின்குள்ள இருக்க தண்ணியை சூட் பண்ண நிலக்கரி வந்து யூஸ் பண்ணாங்க ஆனா இப்போ போலர்ஸால் யூஸ் பண்ணி அந்த என்ஜின்குள்ள இருக்க தண்ணியை சூட் பண்றாங்க நம்ம நிலநீர் ட்ரெயின் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர்ஸ் வந்து கிடக்குது அந்த பயணத்துல நூத்தி எட்டு வளைவுகளும் பதினாறு டனல்களும் இருநூத்தி ஐம்பது அழகிய பாலங்களும் நீங்க பார்த்து ரசிக்கலாம் சதன் ரயில்வேஸ் தான் இந்த மலை ரயிலை இயக்குறாங்க ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நம்ம ஆசிய இந்த ரொம்ப ட்ராக் இந்த மாதிரி ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் ட்ரெயினை நம்ம இந்தியால டார்ஜிலிங்ல பாக்கலாம் இங்க இருந்து குன்னூருக்கு டிராவல் பண்ணும்போது ரெண்டு இல்லைன்னா மூணு ரயில்வே ஸ்டேஷன்ல என்ஜினுக்கு தண்ணி நிரப்ப நிறுத்துவாங்க இந்த ட்ரெயினை நீங்க நிறைய படத்துல பாத்திருப்பீங்க குறிப்பா சொல்லணும்னா கமல்ஹாசன் நடிச்ச மூன்றாம் பிறை படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல இந்த ட்ரெயின்லையும் கேத்தி ஸ்டேஷன்லயும் எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஷாருக்கான் கான் நடிச்ச தில்சே அப்ப படத்துல செய்ய செய்ய இந்த ட்ரெயின்ல படமாக்கிருப்பாங்க நீங்க இந்த ட்ரெயின்ல பயணிக்கும் போது அழகான அறிவுகளையும் இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசிக்கலாம் நம்ம பெருமையான யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் ட்ரெயின்ல உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்க பயணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ஊட்டி போனப்போ நம்ம ட்ரெயின் டனில் இருந்து வெளியொரு காட்சியை படமாக்கியிருக்கேன் அந்த வீடியோவை நான் ஐ தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரெண்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வேறும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிரஜுவல்ஸ் பிளாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேங்க்யூ